நாட்டி அன்புகளுக்கு வணக்கம். முத்திரையோட கேள்வி நேரம். இந்த முத்திரை வந்து மாணவர்களுக்காக நம்ம சமீபமாக வந்து ஞாபக சக்தி எப்படி கூட்டுறதுன்றதை வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த முத்திரையை பற்றி பேசலை. ஆகையால் அதை பற்றி நம்ம இணைச்சிக்கலான்ட்டு தான் இந்த பதிவே. புத்தி கூர்மையாக இருக்கணும். வலது பக்க மூளை, இடது பக்க மூளை எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு வலது பக்கம் கிரியேட்டிவ், இடது பக்கம் வந்து நான் கிரியேட்டிவ், அதாவது லாஜிக்கல் மைண்ட், லாஜிக்கல் மூளை, இந்த மாதிரி வந்து ரெண்டு பிரிவாக நமக்கு இருக்குது. இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். எனக்கு வந்து புத்தி ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு முத்திரைன்னா அதுக்கு வந்து ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரை வந்து உத்தர போதி முத்திரைன்னு பேர். ரொம்ப சிம்பிள். இது வைக்கிறீங்க, உங்களுடைய ஆள்காட்டி விளாண்டு நினைக்கிறீங்க, கட்டை விளாண்டு நினைக்கிறீங்க, மிச்சம்லாம் இப்படி பிடிச்சிங்க, இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டு இப்படியே உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கலாம். நம்ம வந்து அப்படியே புத்தி கூர்மையோடு நமக்கு வந்து சப்போஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, ஏதாவது வந்து உங்களுக்கு ஞாபக சக்தி வரணும், அதேமாதிரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் இதை சரசரமாக போட்டு நீங்கள் பாட்டு இருக்கலாம். இதுக்கு நேர கணக்கே கிடையாது. ஆகையால் வந்து நீங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணலாம். மெயினாக வந்து நம்மளுடைய ஞாபக சக்திக்கும் புத்தி கூர்மைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், ரெண்டு விரலை வச்சுக்கோங்க, இப்படி நல்லா சொருவுங்க. ஆட்காட்டி விரலை இணைங்க, நேராக கட்டை விரலை இணைங்க, மிச்சத்தை மெயினாக வந்து இப்படி இருக்கணும். இந்த நீல வாட்டுக்கலாம் இப்படி இருந்ததுன்னா போதும், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லைனா படுத்துட்டு கூட பண்ணலாம். நின்றுட்டு மட்டும் பண்ணாதீங்க, 48 நாள் பண்ணுங்கள், ஒரு மண்டலமாக பண்ணுங்கள். எப்பப்போலாம் அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரலை, ரெக்கலெக்ட் ஆக முடியலனாலும் இது பண்ணுங்கள். ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தாலோ, இல்லை வந்து ஒரு பரீட்சையில் இருக்கும்போது ஏதாவது யோசனை நமக்கு வந்து மறந்தது ஞாபகம் வரலனாலும் இதை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.